இன்னைக்கு காலையில் இதை கேள்விப்பட்டோன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி எங்கள் எல்லாருக்குமே. முதல் எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு அருமையான கலைஞர், மாபெரும் கலைஞர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் ஒரு டிரெக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்வால்வாக இருந்தவர். ரொம்ப ஜோவியலான பர்சன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, பட் இது அவருக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய மரியாதை. தென்னிந்திய நடிகர் சங்கத்துலேருந்து வந்து நாங்கள் உரிய மரியாதை செலுத்தணும்னு நாங்கள் எல்லோரும் பேசணும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் இருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இப்போது அஞ்சலி செலுத்திருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாபெரும் கலைஞரை இழந்துக்கணும்னு ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. ரொம்ப பெரிய சோகம், ஒரு பெரிய இழப்பு. சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது. ஒரு அற்புதமான கலைஞர், இயக்குனர் மட்டும் இல்லை நடிகர், அற்புதமான மாமனிதர். எப்பவுமே எல்லாருமே பாருங்கள், ராமன் அமைச்சர் அவர்கிட்ட பழகினவங்களும் அவர் விடவே மாட்டாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பார். பட் என்ன நேர்த்தினில் இந்த மாதிரி மரணங்கள் திடீர் திடீர் வருது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வந்து ஹெல்த் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போனால் நல்லாயிருக்கும். வரும் முன் காப்பு முடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இப்போ நம்ம தான் எல்லாம் படித்தவங்க எல்லாமே தெரியும் தெரியும் இப்படி அமௌண்ட்டு ஏற்றுக்கவே முடியல. தெரியல நடிகாம ஆடியோ வேணும், மரியாதை தெரியும். ஆடியோ வேணும், அவர் ஆத்மா சாந்தி அடையாது. இறைவனை பார்த்துட்டு வணக்கம். காலையில் இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா பிரதாப்பூத்தன் மரணம்னோன்னு நான் இன்னும் ஃபால்ஸ் நியூஸாக இருக்குமோன்னு பார்த்தேன். அப்புறம் நிறையா செய்திகள் வந்தது, ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ஒரு 40 ஆண்டு காலம் அவருக்கு எனக்கு தெரியும் பழக்கம். நல்ல படித்தவர், பெரிய குடும்பம் கேரளாவில். பூத்தன் ஃபேமிலினால் கேரளாவில் பெரிய குடும்பம், தெரியாதவங்களே இல்லை. ஆனால் அவர் மெட்ராஸ்கார் தான், அவர் இங்கே படித்தார். நல்ல படிப்பாளி, நல்ல படித்தவர், படிப்பாளி வேறு. பெரிய பெரிய நண்பர்களெல்லாம் அவருக்கு உண்டு. சென்னையில் இருக்கிற பெரியவங்க, திரையுலகத்தை சேர்ந்தவர்கள்லாம். மரணம் அடையக்கூடிய வயது அல்ல, ஆனால் அருமையான மரணம். தூக்கத்திலேயே உயிர் பிரிந்ததுங்கிறது பெரிய ஆச்சரியமான, அதே சமயத்தில் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவரை இழந்ததுனால திரையுலகம் இழந்தது, நண்பர்களும் இழந்தார்கள். மிக அருமையான ஒரு மனிதர். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன்.